பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தூரத்தை ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. பூமிக்கு பக்கத்துல சுமார் 1.5 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் தூரத்துக்கு உள்ள ஒரு விண்கல் வந்தா அதை ஒரு நியர் எர்த் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சுமார் 140 மீட்டர்கள் நீளத்துக்கு மேல இருக்கிற ஒரு நியர் எர்த் ஆப்ஜெக்ட் பூமிக்கும் நிலாக்கும் இருக்கிற தூரத்தை விட சுமார் 20 மடங்கு தூரத்துக்கு உள்ள வந்தா அதை ஒரு பொட்டன்ஷியலி ஹேசர்டஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியலி ஹேசர்டஸ் ஆப்ஜெக்ட் தான் 1998 OR2. நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ்ல மொத்தம் 4 வகைகள் இருக்கு. பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு வெளியே இருக்கிற நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ அமோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு உள்ள இருக்கிற விண்கற்களை அட்டீரஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு நிகரான ஒரு சுற்றுவட்ட பாதையில பூமிக்கு பின்பக்கத்துல இருந்து பூமிக்கு முன்பக்கத்துல வர விண்கற்களை அப்பல்லோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பல்லோஸோட சுற்றுவட்ட பாதை மாதிரியே சின்னதான ஒரு சுற்றுவட்ட பாதையில சுத்துற விண்கற்களை அட்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1998 OR2 அமோர்ஸ் குரூப்பை சேர்ந்த ஒரு விண்கல். சோ இது பூமியோட சுற்றுவட்ட பாதையை கடக்காத ஒரு விண்கல். என்னதான் பூமியோட சுற்றுவட்ட பாதையை கடக்கலனாலும் இது மார்ஸோட சுற்றுவட்ட பாதையை தாண்டியும் போகும். இது ஒரு வாட்டி சூரியனை சுத்தி வர சுமார் 3 வருஷங்கள் 8 மாசங்கள் ஆகும். இது சூரியனுக்கு பக்கத்துல சுமார் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தூரம் வரைக்கும் வரும். அதே மாதிரி சூரியனுக்கு தள்ளி சுமார் 3.75 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் வரைக்கும் போகும். 1998 OR2 விண்கல்லோட சுற்றுவட்ட பாதை 2200வது வருஷம் வரைக்கும் கணிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த விண்கல்லால அடுத்த 200 வருஷங்களுக்கு பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. வர புதன்கிழமை April 29 அன்னைக்கு 1998 OR2 விண்கல் சுமார் 60 லட்சம் கிலோமீட்டர்கள் தூரத்துல பூமியை கடந்து போகும். இந்த தூரம் பூமிக்கும் நிலாக்கும் இருக்கிற தூரத்தை விட சுமார் 16 மடங்கு தூரம். நிலாவே கூட நம்ம பூமிக்கு ரொம்ப தள்ளி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களையும் நம்ம பூமிக்கும் நிலாக்கும் நடுவில் வச்சா கூட மிச்சம் 4500 கிலோமீட்டர்கள் தூரம் காலியாக இருக்கும். புளூட்டோவை வச்சு கூட இந்த இடத்தை நிரப்ப முடியாது. அப்படியே புளூட்டோவை வச்சாலும் மிச்சம் 2000 கிலோமீட்டர்கள் தூரம் காலியாக இருக்கும். நம்ம யூனிவர்ஸில் இருக்கிறதுலேயே ஃபாஸ்டாக டிராவல் பண்ணக்கூடிய ஒளிக்கு கூட பூமியிலிருந்து நிலாக்கு போக 1.5 நொடிகள் ஆகும். நம்ம டெய்லி பார்க்குற நிலா அவ்வளோ தூரத்தில் இருக்கு. இந்த தூரத்தோட 16 மடங்கு தூரத்தில் தான் 1998 OR2 பூமியை கடந்து போகும். அப்படி அது கடந்து போறப்போ அது நொடிக்கு சுமார் 9 கிலோமீட்டர்கள்ன்ற வேகத்தில் போகும். இதோட விட்டம் சுமார் 2 கிலோமீட்டர்கள்லிருந்து 4 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இருக்கும். இந்த சின்ன விண்கல் ரொம்ப தூரத்துல இருந்து பூமியை கடக்கிறதால இதை நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியாது. 6 இன்ச் அல்லது 8 இன்ச் டெலிஸ்கோப் மூலயமா தான் இதை பார்க்க முடியும். அதுலயுமே கூட ஒரு சின்ன நட்சத்திரம் போலதான் அது தெரியும். 2020ல் பூமியை கடக்கிற இது திரும்பவும் 2031 அப்போ பூமியை கடந்து போகும். அடுத்த 200 வருஷங்கள் டேட்டாவை பார்க்கும்போது 2079ல் தான் இந்த விண்கல் பூமிக்கு ரொம்ப கிட்ட வரும். 2079 April 16 எக்ஸாக்டா இன்னும் 59 வருஷங்கள்ல 1998 OR2 நம்ம பூமிக்கும் நிலாக்கும் இருக்கிற தூரத்தை விட 4 மடங்கு தூரத்துல கடந்து போகும். இப்போ உங்களுக்கு வயசு 25னா அப்போ உங்களுக்கு வயசு 85 ஆகியிருக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்க்குற பாதி பேர் அப்போ இருப்போமான்னு கூட தெரியாது. இந்த குறைஞ்ச டைமே நாம இந்த பூமியில இருக்க போறோம். நாம இப்போ உருவாக்குற தலைமுறையினர் 2079ல் நாம இல்லைனாலும் இந்த விண்கல்ல அறிவியல் கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க உங்களால் மட்டும்தான் முடியும். எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க.